உங்கள் பேர் குமாருங்க. நாங்களாம் கூப்பிட்றதெல்லாம் ஆண்டியும் கூப்பிடுறோம். ஏன் அப்படி கூப்பிட்றேன்னா, உங்களுக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுங்க, ஆண்டிங்களை மட்டும்தான் பிடிக்கும். அதனால தான் அவனை ஆண்டியும் கூப்பிட்றோம். இவன் பேர் சிவா, நம்ம ஹீரோவோட தம்பி. இவனை பால் புட்டின் செல்லமாக கூப்பிடுவான். எங்கள் கேங்லேயே சின்ன பையன் வந்தாங்க. சின்ன பையன் மட்டும் நினச்சிடாதீங்க, இப்போனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். இவன் பேர் குழந்தை வேலுங்க. நாங்கள் ஷார்ட்டாக குழந்தைன்னு கூப்பிடுவோம். இவன் ரொம்ப இன்னசென்ட்டுங்க. இவன் இன்னசென்ட்டாக இருக்கனாலே ஒரு பொண்ணு லவ் பண்ணுங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப விவரங்க. இவன் பேர் கண்ணுங்க. பேருக்கு தகுந்த மாதிரியே விளையாட்டு பிள்ளைங்க, ஐ மீன் ப்ளே பாய். இவனை நான் சாக்லேட்டுக்கும் கூப்பிடுவேங்க. ஏன் அப்படி கூப்பிட்றேன்னா, கேமரா தம்பி. அப்படியே கொஞ்சம் கேமரா கீழே இருக்குது, செல்லு கடை மாதிரி வச்சுருக்கான் பாருங்க. வர்றது எல்லாமே பொண்ணுங்க ஃபோன் மட்டும்தாங்க. அந்த அளவுக்கு ஜாலியான கேரக்டர். இவன் பேர் கதிர்வேலங்க. ஷார்ட்டாக நாங்கள் கதிர்னு கூப்பிடுவோம். இவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ, லவ் பொண்ணு. இதெல்லாம் இவனுக்கு கெட்ட வார்த்தை. அப்படியேப்பட்ட லவ்வும் பொண்ணு இவனுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இவனுங்களை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இவனுக்கு அஞ்சு பேரும் கிரிக்கெட்டு வாலிபாலெல்லாம் ஒட்டுக்காக தான் விளையாடுவானுங்க. சாப்பிடும் போது ஒட்டுக்காக தான் இருப்பானுங்க. தூங்கும் போதும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. ஆ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரீமைண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் ஒட்டுக்காக இருக்கான்னு பாருங்க. ஹலோ, சொல்லு சொல்லு. ஆமாம் ஆமாம். ஆ சரி. டே பா, ஒரு நிமிஷம் பாலை பார்த்துட்றா. என்னடா பண்ணிட்டு பாலை மிஸ் பண்ணிட்டு. ஆ அப்புறம் பால் போடுறாடி. நீ மெதுவா டே கட்டாடுறா. என்னடா அடிச்சுட்டு வரா. டே பாடா விளையாடலாம். வேணாண்டா. எனக்கு வேண்டா. என்னதா அவன் நம்பரா? ஜி, அவங்க அம்மா நம்பரு. டே ஆண்டி, பால் ஒழுங்கா அடிக்கிறதுல நீ எல்லாம் பேட் குடிச்சா. எங்க அண்ணா? உங்க அண்ணா வரல? எங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்கானா, சந்தோஷமாவே இருக்கிறது இல்ல, ஏதோ ஃபீல் பண்றான். அவன் மௌரம் மயிர பார்த்தாலே கடுப்பு மயிர வருது. அவன் ஏதாச்சும் பண்ணுண்ணா, நீங்கள் எதாவது சொல்லுங்க. ஆமாம் மச்சான், கொஞ்ச நாளாகவே அவன் நடவடிக்கை சரியில்லை. டே முட்டை பண்டா, நம்ம நடவடிக்கை தான்டா சரியில்லை. சத்தம் போடாதடா, அவங்க அண்ணன் காதில் கீது விழுந்துற போகுது. ஆ சொல்றி. பேசாம அவனை லவ் பண்ண வச்சிடலாமாடா. நான் அப்புறமா பேசுறேன்.
என்ன குழந்தைங்களா, யார் லவ் பண்ண வைக்க போறீங்க? நான் நம்ம கதிர தானா? சரி குழந்தைங்களா, ஒருத்தனை லவ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க நாலு பேரும் ஆறுக்கு நாலு குழி தோண்டி படுத்துருங்க. பத்துமாண்ணா? ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துக்கோங்கடா. அவன் தான் லவ்னா கெட்ட வார்த்தை சொல்றான்னு சொல்றீங்க, அப்புறமேட்டு அவனை போய் லவ் பண்ண வைக்கலாம். தம்பி அவன் பேர் என்னடா? ஆ குழந்தை, குழந்தை வீட்டில் கோமனத்தோட குடிக்க வைக்கலான்னு. பேசாம குழந்தை சொல்ற மாதிரி எங்க அண்ணன் லவ் பண்ண வச்சிடலாமாண்ணா? டே பால்புட்டி, நீ பால் குடிக்கிற வயசு உஸ்ன்றணும் சரியா? என்னண்ணா, ஒன்னு விட்டா ஒன்னு அடைஞ்சு பொண்ணுன்னு ஜாலியா வேற எங்க அண்ணன் அப்படியா? என்னடா தம்பி சொன்ன? டே புட்டி அண்ணன்டா அமைதிடுறான். வர்ணண்ணா நீங்க ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்களா? நான் உங்க அண்ணன்டா. நான் ஐடியா தானண்ணா? மாத்திருவீங்க. மாமா வாவாண்ணா. டி எனக்குள்ள நான் பேசிக்கிறேன். நான் அந்த பொண்ணோட நம்பர் என்கிட்ட இருக்கு, கொண்டு வா. நம்பரை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லு மச்சி. நீங்க மூணு பேர் எதுவும் பண்ணினாலும் பரவாயில்ல, தயவு செய்து நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அடிச்சு விளையாடுற பாய். சாஃப்டா டீல் பண்றானா ரக்கடா டீல் பண்ணிட்ட பால் புட்டி? சொல்லாதெல்லாம் செய், சொல்றத செஞ்சிடாது. இப்ப பிளான் பி. டே மச்சான். டே மச்சான், ரொம்ப நாளா சோகமா இருக்க? ரொம்ப நாளா சோகமா இருக்கேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, லவ் பண்ணிடு. தம்பி இந்த செல்போன் வச்சு அங்கங்க லவ்வை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேசாதரா? லவ் பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஓன் லவ் பற்றி அதான் பேசாதங்கிறேன். அடியா சாவடியா? மரணடியா? ஏய் தம்பி என்னடா ஆச்சு? ரொம்ப நாளாக அவன் முகம் சரியில்லை மச்சான். லவ் பண்ணி பேச்சு எடுத்தாலே எரிஞ்சேன்னு சொல்லுவேன். இந்த பொண்ணு அவன் ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டுருக்கா. அந்த பொண்ணு லவ் சொல்ல வரப்போ தான் நம்மளாம் டென்த்து வேறு ஸ்கூலில் சேர்ந்துட்டோம். அப்போலேருந்தே உனக்காக தான்டா காத்துட்ருக்கா. ஆமாம் கதிர், கண்ணா சொல்கிறது கரெக்டு தான். ஐ லவ் யூ. உனக்கு ஏன் லவ் பொண்ணுன்னா பிடிக்க மாட்டேது? லவ்வில் கொட்டது போதும் என்கிட்ட சொல்லு. உனக்கு ஒன்று தெரியாது மச்சான், எங்கள் அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் தான். ஆனால் உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நான் பிரச்சனை இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிற எவனுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நீ? நான் யார்கிட்டையும் பேச கிடையாது. ஏய் எனக்கு தெரியல, நீ யார் யாருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க.
அதனால தான் எனக்கு லவ் பொண்ணுங்களே பிடிக்காது. எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக நினைக்காத மச்சான், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுற தப்புனாலும் எல்லாத்தையும் நீ தப்பாக நினைக்கக்கூடாது. என்கிட்ட பேசுகிறது எல்லாமே பொண்ணுங்க தான், நான் அவங்கள ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவங்களும் அப்படி தான். உங்கள் கணக்குலாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில, பார்க்குற பார்வையில் இருக்குது. இந்த பொண்ணு நீ நினைக்கிற பொண்ணில் ஒன்றா இருக்காது மச்சான், நீ நினைக்காத பொண்ணில் ஒன்றா இருக்கும். பொதுவாக எங்கள் வயசு பொண்ணுங்க பசங்க எல்லாம் கண்ணாடி மாதிரிங்க. பெரியவங்க நீங்கள் பண்ணுற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அது எங்கள் மூலமாக தான் பிரதிபலிக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றங்க, கெட்டதை விட்டுட்டு நல்லது மட்டுமே முயற்சி பண்ணுறோம். அதுக்குன்னு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தப்பே பண்ணாமல் இல்லை. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு தலையை குனிஞ்சிட்டே இருக்கிற நாங்கள் இப்போல்லாம் நிமிர்ந்து எதிரில் நிற்கிற மனுஷங்க முகத்தை கூட பார்க்குறதில்ல. இதையும் எங்களுக்கு அப்புறம் வரப்போகிறவங்க ஒரு குறையாக பார்க்காத அளவுக்கு நாங்கள் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறோம். சுற்றுற வயசில் சுற்றுறோம், படிக்கிற வயசில் படிக்கிறோம். படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் பண்ணுறோம். ஆனால் ஒன்றுங்க, படிப்புலையும் வேலையிலையும் ஜெயிச்சுட்டு லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிப்போம், நிச்சயம் ஜெயிப்போம்.